என் டைட்டில் பேர் லியோ. தமிழர்கள் தானே படம் பாக்குறாங்க, நம்ம தான் நம்ம தாய்மொழியை சிதையாம அழியாம பாத்துக்கணும். அந்த பொறுப்பு வந்து தம்பி விஜய்க்கு இருக்கு. அது மாதிரி படங்கள் பேர் எல்லாம் முன்னாடி இருந்தது தமிழ்ல கொண்டு வந்தாங்க, மறுபடியும் பிகில் விசில் இப்படி வருது, அது மாத்தணும், மாத்திக்கணும். அந்த அளவுக்கு நினைவோட இருக்காங்க. என்ன பேசுறீங்க? பல நெடுமாறன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பிரபாகரன், மேதகு பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்கான்னு ஒரு அறிக்கையை படித்தவர். ஆனா நீங்க மேடைக்கு மேடை பிரபாகரன் அவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. எட்டாவது வரைக்கும் தமிழ் படிச்சா போதும்னு அண்ணாட்ட சொல்றாங்க, அவர் அதுக்கு சத்தம் போடுறாரு. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புற தேடிட்டு இருக்கான் பொருள் தெரியாம. எட்டாவது வரைக்கும் என்னடா தமிழ் படிப்பு, அது கடல போற கரையில இருந்து காடை நினைச்சு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால தமிழ் அவ்வளவு பெருமைப்படித்தான் பேசுறாங்க. எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிட்டோம், அவர் திருப்பி திருப்பி அதை பேசுறது வேற வேலை இல்லையான்ற மாதிரி வரும். இதான் நடக்குது, அது நீங்க தான் எடுத்துட்டு போகணும். அண்ணனே பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஒரு தூய ஜனநாயகத்தை படைக்கணும் அப்படின்னா, நல்ல மக்களாட்சி மலர செய்யணும்னா, யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நினைக்கக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. இப்படியே போகுது அப்படின்னு இப்போ நம்ம காலத்தில் இப்படி நடக்குது, நம்ம பிள்ளைவட்டி காலத்தில் இப்படி தேர்தல் இப்படி நடக்கும். இப்போ எப்படி நடக்கும்? நீங்கள் கொடுத்தா வாங்க தான் செய்வாங்க. இப்போ இலவசம், இலவசங்கிறது நம்ம மக்கள் எதிர்க்கலையேங்கிறாங்க, மக்கள் கேட்கலையே, அது இல்ல. இப்ப நான் எங்களுக்கு எங்களுக்கு போன தேர்தல் பொது தேர்தல் 31 லட்சம் பேர் காசு வாங்கிட்டு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல நேர்மையான ஒரு அரசியல் உருவாகணும்னு விரும்புற மக்கள் இருந்தானே செய்யறாங்க. நீங்க கொடுக்காம ஒரு தடவை தேர்தல் சந்திச்சு பாருங்களேன், மக்கள் போடா போடா நினைக்கிறீங்களா? சாத்தியமானு கேட்கக்கூடாது, எது ஒன்று சாத்தியத்துல இருந்து பிறக்கிறது இல்லை. சாத்தியமா அப்படின்னு கேட்கக்கூடாது, சாத்தியப்படுத்தணுமா இல்லையா அதான் பேசுறேன். சாத்தியப்படுத்தணுமா இல்லையா? நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, அதுவே சாத்தியமாகுமானா? அது மாதிரிதானே, அது சாத்தியமாகுமா நீ எப்படி சொல்லுவ? சாத்தியமாகாம ஆகாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? எது சார் எப்படி அரசியல் சூழ்நிலை? அந்த சூழ்நிலையை மாத்தணும் தம்பி, நீங்க எதையாவது ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது தம்பி. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையாங்கிறது தான், அது சாத்தியமா அப்படி கேட்கக்கூடாது. உலகம் பூரா எதுவுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை, தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ன்னு சொல்றது காரணம் அதுதான். இப்பயும் தேவை இருக்குன்னு தான் சொல்றீங்களா? அது எப்பவுமே தேவை இருக்கு, இப்பவும் இல்லை எப்பவுமே தேவை.